இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. புதுச்சேரி திருவண்டார் கோவில் பகுதியில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருபுவனை அருகே சன்னியாசிக்குப்பம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் சிவக்கொழுந்து. இவர் திருபுவனையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஊழியராக பணிபுரிந்து வருகின்றார். கடந்த 25ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள உறவினர் திருமண விழாவை முடித்துக் கொண்டு இரவு 10 மணி அளவில் சிவக்கொழுந்து வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்பொழுது திருவண்டார் கோவில் பகுதியில் வந்தபொழுது அதே பகுதியைச் சேர்ந்த பகவான், ஆகாஷ், கவியரசன் ஆகிய 3 பேரும் சிவக்கொழுந்துவின் பைக்கை வழிமறி கத்தியை காட்டி மிரட்டி அவரிடம் இருந்த வெள்ளி குருமாத், செல்போன் மற்றும் சட்டை பாக்கெட்டில் வைத்திருந்த 2000 ரொக்கப்பணத்தை பறித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக யாரிடமாவது கூறினால் கொலை செய்து விடுவோம் என மிரட்டிவிட்டு தப்பியோடி உள்ளனர். இதனையடுத்து சிவக்கொழுந்து திருபுவனை காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பெயரில் துணை ஆய்வாளர் ராஜசேகர் மற்றும் குற்றவியல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பகவான், ஆகாஷ் ஆகிய 2 பேரையும் கைது செய்துள்ளனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமறைவான கவியரசனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.